எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் எங்கள் செடிகள்லேருந்து விதைகளை எடுத்து அடுத்த சீசனுக்காக நம்ம எப்படி அதை பாதுகாத்து வைக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி பட்டத்துக்கு விதை சேகரிப்பாளர்கிட்ட இருந்து விதைகளை நாங்கள் பகிர்ந்து வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரு 30-40 வெரைட்டிக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதில் நம்மளோட தோட்டத்துக்கு ஒரு சில ரகங்கள் நல்லாவே வளர்ந்துச்சு, ஒரு சில ரகங்கள் முளைச்சி வந்துச்சு ஆனால் பெருசாக வளரலை, ஒரு சில செடிகள் நல்லா வளர்ந்து வந்துச்சு, நல்லா பூ எடுத்தது. எங்களோட வீட்டு தேவைக்கு கடந்த ஒரு 4 மாதமாக வெளியே காய்கறிகள் வாங்காமல் நாங்கள் சமாளிக்க முடிஞ்சது. நவம்பர்லேருந்து பிப்ரவரி முடிகிற வரைக்குமே நிறைய காய்கறிகள் இருந்துச்சு. குறிப்பாக பீர்க்கங்காய், சுரக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், காராமணி இது போன்ற செடிகள் வந்து நல்லாவே வந்து காய்ப்பெடுத்து நல்லா வந்து நமக்கு காய்கறிகள் கொடுத்துருந்துச்சு. தக்காளி மற்ற கீரைகள் எல்லாமே அந்த அளவுக்கு பெருசாக வளரலை, இருந்தாலும் அது வளர்ந்ததுக்கப்போ 1-2 மாதத்துக்கு அதிலிருந்து நம்ம எடுத்துகிட்டு தான் இருந்தோம். இதில் நிறைய காய்கறிகள் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. எடுத்துக்காட்டுக்கு முள்ளங்கி. முள்ளங்கியெல்லாம் மொதல் மாதத்துலேயே வந்து நமக்கு விளைச்சல் வந்துருச்சு, அதனால் வந்து அதோடய வீடியோ நாங்கள் எடுக்காமல் விட்டுட்டோம். சரி, அதுக்கு விதைக்காக 4-5 செடி வச்சுருக்கோம். அது விதை எப்படி வருதுன்னு தெரியல. விதை நல்லா முள்ளங்கி காய்கள் நல்லா வந்து கடுகு செடியிலேருந்து வர அந்த காய்கள் மாதிரியே எடுத்துருக்கு. அது காஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் உள்ள விதைகள் எப்படி வந்திருக்கா இல்லையான்ட்டு. அது இன்னும் ரெடி ஆகலை. அதே போல் பூசணிக்காய் விதையும் எங்களால் எடுக்க முடியாமல் போச்சு. எடுத்து காய வைப்போம், எலி வந்து நைட்டோட நைட்டாக எல்லாத்தையுமே வந்து அது எடுத்துகிட்டு போயிடும். வாங்கிட்டு வந்த நிறைய ரகங்களில் எல்லாமே வந்து செழிப்பாக வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ நல்லா வளர்ந்த செடிகளோட விதைகளை மட்டும் நம்ம சேகரிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். கடைசியில் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன செடிகள்லாம் தங்குச்சோ, நல்லா விளைச்சல் இருந்ததோ, அதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்த செடிகளை அப்படியே விட்டுட்டோம் கொஞ்சம் விதைக்காக. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி அந்த விதைகளை சேகரித்து வச்சுருக்கோம். நிறைய செடிகள் வந்து முளைச்சிது ஆனால் வந்து தண்ணி பத்தாமலையா, இல்லை வந்து மண்ணில் சத்து கம்மியாக இருந்த பிரச்சனையா என்னன்னு தெரியல, சரியாக வந்து பூ எடுக்கலை. அப்படியே பூ எடுத்தாலும் பிஞ்சிலேயே வந்து காய்கள் எல்லாமே கொட்டிடுச்சு. அடுத்த முறை அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை எல்லாமே பார்க்கணும். எங்களுக்கு வந்து எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே இந்த வாட்டி காய்கறிகள் இருந்ததுனால பெருசாக வந்து நாங்கள் செடிகளுக்கு அந்த அளவுக்கு கவனமும் செலுத்தலை. பூச்சி இருந்தாலும் அந்த முயல் அமிலம் 2 வாட்டி தெளித்தது ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா வந்து நம்ம தேவைக்கு அதிகமாகவே காய்கறி இருக்கிறதுனால சரி அதுங்களும் சாப்பிட்டுட்டு போகும்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. கத்திரிக்காய் செடி ஒரு 20 செடிக்கு மேலே நாங்கள் நட்டோம். ஆனால் வந்து ஆசைக்காக 2 காய் தான் வந்துச்சு. ஆனால் அந்த காய் ரொம்ப பெருசாக அழகாக பெருசாக நல்லா வந்துச்சு. அதை நாங்கள் வந்து முத்த விடாமல் நாங்கள் வந்து பறித்து சாப்பிட்டுட்டோம். சரி 2 காய் தான் வந்திருக்கு, இதையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம். அதனால் கத்திரிக்காய் வதையும் சுத்தமாக எடுக்க முடியாமல் போச்சு. பூச்சிகள் அதிகமான தாக்குதல் ஆன செடிகளை ஒன்று வந்து கத்திரிக்காய். காராமணிக்கும் செடி அவரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே பண்ணலை, ஆனால் அதுங்க நிறைய காய்களை எங்களுக்கு கொடுத்துச்சு. 2 நாளைக்கு 1 வாட்டி காராமணி பொரியல், அவரைக்காய் பொரியல் இருக்கும், அவரைக்காயில் முட்டை போட்டு பொரியல், அந்த மாதிரி வந்து நிறைய எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் எங்களோட தோட்டம் அமைக்கும் முறையில் 2 வகையை ஃபாலோ பண்ணோம். ஒன்று வந்து ரெய்ஸ்டு பெட்டு போட்டு அதில் வந்து முயலோட எருவை நடுவில் கொட்டி மேலே மண் போட்டு மூடி அதுக்கு மேலே வந்து மாட்டு சாணம் கொட்டி அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வைக்கோலில் பரப்பி அதில் விதை போட்டோம். அந்த இதில் கிடைச்ச காய்கறிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, பூச்சி தாக்கலும் அதில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடுத்த பாத்தியில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட வந்து மாட்டு எருவு ரொம்ப கம்மியாக இருந்ததுனாலையும் முயலோட எருவம் வந்து அந்தளவுக்கு அந்த டைமில் இல்லாததுனாலையும் வெறுமனை வந்து ஓட்டிட்டு ரெய்ஸ்டு பெட் மட்டும் போட்டு மேலே மட்டும் முயல் எருவம் மாட்டு எருவம் தூவிட்டு அப்படியே வந்து காய்கறி நட்டோம். அதில் வந்து வைக்கோலை வச்சு மூடலை. அந்த பிளாட்டில் வந்து செடிகள் வந்து வளர்கிறதுக்கே ரொம்ப திணறுச்சு. அதே சமயத்தில் வந்து பூச்சி தாக்குதல் அட்டாக் ஆச்சு, நிறையவே இருந்துச்சு. நம்ம என்னதான் முயல் அமிலம் எது போட்டாலும் வந்து 2-3 நாளைக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் மறுபடியும் பூச்சி தாக்குதல் திரும்ப திரும்ப ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருந்துச்சு. தக்காளி வகையை பொறுத்த வரைக்கும் இந்த காட்டு தக்காளியில் எங்களுக்கு வந்து தண்ணியே கொடுக்கலனா கூட அது அழகாக வந்து சின்ன சின்ன பழங்கள் எங்களுக்கு அழகாக இருந்துச்சு. செரி டொமேட்டோ சொல்லுவாங்க, அதே போல் அந்த பழங்களும் ரொம்ப புளிப்பு சுவையாக இருந்துச்சு. குழம்புல வந்து 4-5 பழம் போட்டாலே குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் அதோட விதையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக சேகரிச்சிருக்கோம். ஏன்னா குறைஞ்ச தண்ணியில் நல்லா வளரக்கூடிய தக்காளி ரகமாக இருக்குது இது.
கொடி அவரைக்காய் நல்லா படர்ந்துச்சு. அதுக்காக தனியாக வந்து அந்த பந்தல் எல்லாமே போட்டுக்கிட்டோம். நல்லா படர்ந்து வந்துருச்சு. என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நல்லா பூத்துது, நல்லா பிஞ்சு வச்சுது, ஆனால் எந்த பிஞ்சுமே முத்தலை. நாங்கள் வந்து அதை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பறித்து பறித்து நாங்கள் வந்து சாப்பிட்றோம், இல்லை கீழே கொட்டிடும், அதையும் பறித்து நாங்கள் வந்து பொரியல் வச்சுருப்போம். அதோட காய்கள் ஏனோ என்னமோ தெரியல, அது சரியாக முத்தலை. அதோட விதைகளும் எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. கடைசியில் பார்த்தா ஒரே ரெண்டே ரெண்டு விதை மட்டும் கிடைச்சிது. அதையும் சேகரித்து வச்சுருக்கோம் அடுத்த சீசனுக்கு போட்டுக்கிறதுக்காக. புளிச்சக்கீரை எங்களுக்கு நிறையவே உதவி பண்ணிச்சுங்க. வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது புளிச்சக்கீரை கடைஞ்சி நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். மற்ற கீரைகளும் போட்டோம், ஆனால் அதுக்கு தண்ணி அந்தளவுக்கு பத்தாததுனால கீரைகள் சரியாக வளரல. வெந்தயக்கீரை போட்டோம், வெந்தயக்கீரை நல்லாவே வளர்ந்துச்சு, ஆனால் பூச்சி பயங்கரமாக அடிச்சுது. புதினா கீரை அதே கூட வந்து தனியா கொத்தமல்லி எல்லாமே போட்டோம், கொத்தமல்லி வந்து சரியாக முளைக்கவே இல்லை. புதினா வந்து அந்த காம்புகள் எல்லாமே நல்லா வளர்ந்துச்சு, ஆனால் வந்து பெருசாக வளரல. என்றைக்காவது வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் உடச்சி போடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம துவையல் பண்ணுற அளவுக்கோ மற்றபடி வந்து பெருசாக வளரல. ஆனால் இருந்தாலும் இன்னும் செடிகள் இருக்குது, சாகாமல் இருக்குது. அதுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எரு கொட்டி நல்லா வளர்க்கும் பார்க்கலாம். சரி, ஒரு வழியாக இந்த விதைகள் சேகரிக்கிற எக்ஸாமில் நாங்கள் பாஸ் ஆனோமா ஃபெயில் ஆனோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பார்டர் பாஸ் கூட நாங்கள் இன்னும் ஆகலைங்க. இன்னும் வந்து தொடக்க புள்ளியிலே தான் இருக்கோம். மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்து ஃபெயில் ஆகிருக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது நல்லா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 40 விதைகளில் வந்து ஒரு 20 விதையாவது நம்ம சேகரிக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த தற்சார்பு வாழ்க்கை பயணத்தில் எங்கள் கூட இருந்து எங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாராட்டுக்கள் தெரிவித்து, நாங்கள் தோண்டு போகிற நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் கூறி எங்கள் கூடவே பயணிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதம் நாங்கள் 100,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வரணும் அப்படின்றத விட, நம்ம சேனலில் இருக்க வீடியோவை பார்த்து அவங்களோட வாழ்க்கைக்கு அது உதவணும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து மிகுந்த குறிக்கோளோடு இருக்கோம். அதே போல் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கொஞ்சமாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அதே போல் யாராவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் அது வந்து ஒரு உந்துகோலாக இருக்கும். எங்களோட பண்ணையை வந்து நேரில் பார்க்கணுன்னு நிறைய வேண்டுகோள் வந்துகிட்டே இருக்குது. தற்சமயம் எங்களால் எல்லாரையுமே அனுமதிக்க முடியல. இருந்தாலும் ஒரு சிலரை நாங்கள் அனுமதிக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் எல்லாரையும் அனுமதிப்போம். கூடிய விரைவில் அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். எங்களோட 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மற்ற மக்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதை எப்படா ரெக்கார்ட் பண்ணீங்க?